நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னன்னா, இன்றைக்கி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி ஆச்சே. இந்த அளவுக்கு ஒரு ரீச் கிடைக்கும் வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. சேனல் ஓப்பன் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு ரீச் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. இப்போ அந்த கேள்விக்குறி நீங்களாம் சுக்குநூறாக ஒச்சிட்டீங்க, என்னாலே நம்ப முடியல. இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இந்த மாதிரி நல்லா கூத்தாட்ட போன போல் இருக்கு. யூடியூப்லேருந்து ஒரு மெயில் வந்தது, நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு இது மாதிரி வந்துச்சு, லெட்டர் மாதிரி. அந்த லெட்டரை ப்ரிண்டாக தட்டு இந்த ஃப்ரேம் போட்டு இங்கே பின்னாடி ஷோரில் மாட்டலான்னு இருக்கேன். பட் இந்த லாக்டவுன்னால் எதுவுமே ஓப்பனாக இல்லை. ஓப்பன் ஆன பிறகு கண்டிப்பாக முதல் வேலையாக ப்ரிண்ட் போட்டு எங்கள் செவத்தில் மாட்ட வேண்டியது தான். ஸோ அதை செவத்தில் மாட்டி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு ரீச் கிடைச்சிருக்காது. ஸோ ரொம்பவே நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணதுக்காக. 500 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க விட 500 நண்பர்கள் எனக்கு கிடைச்சிருக்கீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் வீடியோஸ் போட மாட்டேங்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பர்சனல் வேலை இருக்கிறதுனால வீடியோஸ் போட முடியல. அண்டு ஷார்ட் ஃபிலிம் வேலை பண்ணின்னு இருக்கேன், அதனால் வீடியோ போடுறதுக்கே முடிய மாட்டேங்குது. வாரத்து மந்த்லி அட்லீஸ்ட் 3 வீடியோ வார்த்து போட பார்க்குறேன், 3 வீடியோ ஆச்சு போட பார்க்குறேன். இதே மாதிரி சப்போர்ட்டு என்றைக்குமே நீங்கள் எனக்கு தரணும். பாதி கோலம் தாண்டி ஆயிடுச்சு, இன்னும் 1K இன்னும் ஒரு மீதி கோலம் தாண்டணும். தாண்டி விட்ருங்க, ஏதோ பார்த்து பண்ணி விட்ருங்க. இது ஒரு சின்ன சந்தோஷம் உங்கள் கூட ஷேர் பண்ணோன்னு இந்த சின்ன வீடியோ பண்ணேன். மீண்டும் அடுத்த வீட்டில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.